தமிழகத்தில் முதன்முறையாக புதுக்கோட்டை உழவர் சந்தையில் கிரீன் கேர் பவுண்டேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒருங்கிணைப்பில் தானியங்கி பால் வழங்கும் இயந்திரம் வேளாண்மை இணை இயக்குநர் தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தானியங்கி பால் வழங்கும் இயந்திரம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதன்முறையாகவும் தமிழ்நாட்டில் உழவர் சந்தைகளில் முதன்முறையாக புதுக்கோட்டை வேளாண் வணிகத்துறை மூலம் அமைக்கப்பட்ட கறவை மாடு விளைபொருள் குழுக்களின் சார்பாக ஒருங்கிணைப்பாளர் கிரீன் கேர் பவுண்டேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் வழிகாட்டுதல் மூலம் அமைக்கப்பட்ட 24 மணி நேரமும் கறந்த தூய பசுபால் வழங்கும் தானியங்கி இயந்திரம் உழவர் சந்தையில் தொடங்கி வைக்கப்பட்டது. கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உழவர் சந்தை மற்றும் புதுகை நகரத்தில் 12 இடங்களில் கிரீன் கேர் பவுண்டேஷன் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினர் கறவை மாடு விளைபொருள் குழுக்களின் மூலம் மக்களுக்கு கலப்படமற்ற தரமான தூய பசும்பாலினை புதுக்கோட்டை நகர மக்களுக்கு நேரடியாக வழங்கி வருகிறார்கள். இப்பாலினை 24 மணி நேரமும் கிடைக்கும் வகையில் மிக சுகாதாரமாகவும் சரியான அளவிலும் வழங்கிட தானியங்கி பால் வழங்கும் இயந்திரத்தை நிறுவியுள்ளனர். இந்த மில்க் ஏடிஎம் இன்னை புதுக்கோட்டை வேளாண்மை இணை இயக்குநர் ராம சிவகுமார் துவக்கி வைத்தார். வேளாண் வணிகத்துறை துணை இயக்குநர் சங்கரலட்சுமி ஏடிஎம்ஐ இயக்கி வைத்து முதல் விற்பனையை தானியங்கி இயந்திரத்தின் மூலம் தொடங்கி வைத்தார். இவ்விழாவிற்கு வேளாண்மை துணை இயக்குநர்கள் சக்திவேல், பெரியசாமி, உதவி இயக்குநர்கள் கிருஷ்ணமூர்த்தி, ஜெகதீஸ்வரி, நபார்டு மேலாளர் ஜெயஸ்ரீ, கால்நடை பல்கலைக்கழக பேராசிரியர் மருத்துவர் பரமசிவம், உழவர் சந்தை பொறுப்பாளர் சாந்தி மற்றும் வேளாண்மை அலுவலர்கள், உதவி அலுவலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த திட்டத்தினையும் விழாவினையும் கிரீன் கேர் பவுண்டேஷன் நிறுவனர் ரவீந்திரன் மற்றும் அலுவலர்கள் செயல்படுத்தி ஒருங்கிணைத்து விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தனா்.